சரி சரி கேரள ஸ்டார்களும் போகிற வயசில் கதாநாயகிகளை கட்டி அணைக்கும் கன்னட ஸ்டார்களும் சரி தங்களது வாரிசுகளை எப்படியாவது களம் இறக்கினால் நாற்காலிக்கு வலு சேர்க்க முடியும் என்பதை மிக மிக தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ் சினிமாவையே ஒரு காலத்தில் தன் கைப்பிடிக்குள் வைத்திருந்த கேப்டன் விஜயகாந்த் அந்த விஷயத்தில் பச்சை மண்ணாக இருந்து விட்டாரே என்று கவலைப்படுகிறவர்கள் இப்போது உண்டு சண்முக பாண்டியனின் உடல் நடிப்பு திறமைக்கும் ஏற்ப ஒரு கதையை உருவாக்கி அந்த படத்தை வெற்றி படமாக்கியிருந்தால் விஜயகாந்தின் சினிமா சர்வீஸ் இன்னும் போற்றப்பட்டிருக்குமே என்பதுதான் பலரது கருத்து இப்போதும் ஒன்றும் கெட்டு போகவில்லை சண்முக பாண்டியனின் இரண்டாவது படமான தமிழன் என்ற சொல் மீண்டும் தூசு தட்டப்பட்டு விட்டது இதில் ஒரு முக்கிய வேடத்தில் விஜயகாந்தை நடிக்கிறார் இவர் கண்ட இடத்திலும் மூக்கை நுழைக்காமல் இயக்குநரின் சுதந்திரத்திற்கு இடையூறு இல்லாமல் நடந்தாலே சண்முக பாண்டியனுக்கு நல்லது என்று பலரும் கருதி வருகின்றார்கள் ஆனால் நிலைமை அப்படியா என்பதுதான் கஷாயம் பாய்ச்சி எழுப்ப வேண்டும் என்று நினைத்திருக்கிறாராம் விஜயகாந்த் அதற்காகவே சில காட்சிகளையும் சித்தரிக்க இந்த இருந்து மக்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் கட்சி முன்பு போல வளர வேண்டும் ஆனால் முன்பு போல கட்சி வளர வேண்டும் என்றால் நான் நடித்தாக வேண்டும் என்கிறாரோ கேப்டன் ஆடும் வளரணும் செடியும் பிழைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தானே